ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்ரை பண்ணுங்க, கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் போடுற ஜாப்பை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடச்சா நீங்கள் டைமில் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை தந்திருக்கேன், யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் மொபைல் மூலியமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரி சீமாபால், அதாவது எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்க வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப் தான். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 181 இருக்குது. ஜாப் லொக்கேஷன்ஸ் எங்கே வேணால் போடலாம், அதாவது தமிழ்நாட்டில் போடலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் எங்கே வேணால் போடணும் அது கன்ஃபார்ம் இல்லை. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, ஏஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், ஏஎஸ்ஐ டென்டல் டெக்னீஷியன்ஸ், ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர், ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். ஓகேங்களா, எல்லாமே பேக்ரவுண்டான வரதான். டிஃபென்ஸ் நின்று துப்பாக்கி எடுத்துன்னு பார்டர் போகணுமா அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே அதாவது பேக்ரவுண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டீம் மாதிரி இது ஒரு ஜாப் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் எஸ்ஐ கேண்டிடேட், அதாவது வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10+2 சயின்ஸ் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெகனைஸ்டில் இருக்கணும், அதுவும் இல்லை என்கிட்ட டிப்ளமோ 3 இயர்ஸ் நர்சிங் இருக்குன்னா அவங்களும் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரிஜிஸ்டர் கண்டிப்பாக சென்ட்ரல் நர்சிங் கவுன்சிலில் பண்ணிடணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஏசி ஃபார்மாசிஸ்ட் இதுக்கு வந்து 10+2, அப்படி இல்லை அப்படின்னா சரி, அது இல்லைன்னா ஈக்குவலன்ட் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மாசிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதேமாரி ரிஜிஸ்டர் ப்ராப்பராக ஃபார்மாசிஸ்ட் அண்டர் ஃபார்மாசிஸ்ட் ஆக்ட் 1948 ரிஜிஸ்டரும் பண்ணிருக்கணும். ஏஎஸ்ஐ ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் இதுக்கு 10+2 வித் சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதை பார்த்துங்க, லாஸ்ட் 2 ஜாப்க்கு சயின்ஸ் தேவையில்ல, அதை நான் தனியாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும், அதேமாரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ரிஜிஸ்டர்ட் பண்ணிருக்கணும் ஒரு யூனிவர்சிட்டியில். ஏஎஸ்ஐ டென்டல் டெக்னீஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10+2 வித் சயின்ஸ், டிப்ளமோ இன் தேட்டர் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை அதோட சர்டிஃபிகேட் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் கம் சென்ட்ரல் சேட்டலைட் சாரி ஸ்டீலைட் சப்ளை அசிஸ்டன்ட் இது முடிச்சிருந்தாலும் ஓகே தான், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10+2 வித் சயின்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். அது மூணுமே அது இல்லை அப்படி இல்லை அதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஏஐ ஸ்டெனோகிராஃபர் இது வந்து ஒரு அருமையான ஜாபுங்க, ஓகேங்களா. நான் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறது இல்லை, அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், அது 90% நான் கேரண்டி தரேன். பட் ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிடும், 10+2 ஷார்ட் ஹேண்ட் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஹெட் கான்செப்ட் மினிஸ்டர் டைப்பிங் இங்கிலீஷு 30 லோயர் தெரிஞ்சால் கூட போதுங்க, இந்த ஜாபுக்கு ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இதுக்கு இந்த ஜாப்க்கு சவுத் இந்தியன் யாருமே வரதில்லை. என்னோட எனக்கு இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக தெரியும், அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ஜாப்புக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கீங்களோ, மேக்ஸிமம் ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டைப்பிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ப்யூட்டர்லாம் தருவாங்க, 30 வேர்ட்ஸ் பர் மினிட் தாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா 21-30, செகண்ட் 3rd 4th 5th, இதுக்கு வந்து 20-30, லாஸ்ட் 6-7, அதாவது ஹெட் காஸ்ட் மினிஸ்டர் ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 18-35. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எஸ்சி எஸ்டி கண்டிட் அண்ட் ஓபிசிலாம் பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா, ஏஎஸ்ஐ ஃபார்மாசிஸ்ட் அதாவது ஏஎஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 29,200 ரூபா, ஹெட் காஸ்ட் மினிஸ்டருக்கு வந்து 25,500 ரூபா பர் மந்த் தராங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் எதர் பேப்பர் 2 ஃபார் டெக்னிக்கல் ரிட்டன் எக்ஸாம்ஷன், அதாவது டைப்பிங் டெஸ்ட் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் ஃபீமேல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்சி அஸ் அ ஃபீமேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு யாருமே அது ஃபீஸ் கிடையாது. ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்லாம் வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் ஆல்சோ. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ssb.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் பண்ணணும். ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதில் எந்த வித டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷன்ஸை படிக்காமல் நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க, என்னோட இது ஒரு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு லைக்ஸ் பண்ணுங்கள் நம்புகிறேன். ரெண்டாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், இதை விட ஒரு பெட்டரான ஜாப்பில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரியல, ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, அதனால் புரியுது நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதோட பெட்டரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.